ஹாய் வாஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்து ஸ்டைலில் வந்து அவரைக்காய் குழம்புங்க. அவரைக்கா வழக்கமாக அவரைக்காய்ன்றதுக்கா ஒன்று சாம்பார் செய்வோம் இல்லை பொரியல் செய்வோம். நான் வந்து இது வந்து அவரைக்காய் குழம்பாக செய்ய போகிறேன் பாருங்க. அதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கனாக்கா ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி கதவி பொரிஞ்சிடுமே நறுக்கின வெங்காயம் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்மக்கிட்ட அவரைக்காய் வந்து இப்போ என்னோடய ஃபேமிலியில் பார்த்திங்கனாக்கா மூணு பேர்னாக்கா மூணு பேர் தகுந்த மாதிரி அவரைக்காய் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து நல்லா நறுக்கி கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிறேன். அந்த தக்காளியோட பச்ச வாசம் போயிட்டு தக்காளி வந்து ஒரு குழம்புனா நிற்கணும் அந்த தருணம் வரைக்கும் தக்காளி நல்லா வதக்கின்னு இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நமக்கு தேவையான வந்து அந்த சால்ட்டு தக்காளிக்கு தேவையான சால்ட்டு நம்ம இதிலேயே போட்டுணும். இதிலேயே போட்டு நம்ம போட்டு நல்லா வணக்கிடுவோம். வணக்கி முடிச்சிடுமே நமக்கு இது வந்து தக்காளி வேகணும். அதாவது தக்காளி பார்த்திங்கனாக்கா அந்த அடி கொஞ்சம் கெட்டி தன்மையாக இருக்கும். அதெல்லாம் நல்லா குழஞ்சி தக்காளி குழைய வேகிற வரைக்கும் நல்லா வேகணுன்றதுக்காக வேண்டி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு பார்த்தோம்னாக்கா தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ வெந்துட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம சால்ட்டை போட்டு பயன்படுத்திக்கிறோம். சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி வைக்கிறோம். பச்சை வாசம் போயிட்டு தோலெல்லாம் பிரிஞ்சு நமக்கு வந்து நல்ல ஒரு கொதகொதப்பாக நிற்கும். அப்படி நிற்கும்போது நமக்கு தெரியும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்திங்கனாக்கா நான் அவரைக்காயை வந்து க்ளீன் பண்ணி தோலெல்லாம் நீக்கிட்டு அருமையாக வந்து அலசி குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இது அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியோடு தான் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா தக்காளி வந்து நல்லா வெந்துடுச்சு. அதனால் தேவையானது குழம்பு மிளகாத்தூளும் உரப்புக்கு கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு நல்லா வந்து கலர்றோம். அந்த குழம்பு மிளகாத்தூளோட வாசமும் வெறும் மிளகாத்தூளுடைய வாசமும் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டு இப்போ நான் அந்த வேக வச்ச அவரைக்காயை நல்லா போடுறேன். அவரைக்காயை போட்டு மேலே கீழே கலரிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை முதல்லையே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இது வந்து வித்தியாசமாகவும் இருக்கும், நல்ல சுவையான ஒரு அருமையான ரெசிபிங்க. இது சூப்பராக இருக்கும். வில்லேஜ்லலாம் பார்த்திங்கனாக்கா அதிகமாக அம்மியில் அது சாரி உரலில் பார்த்திங்கனா அந்த வேர்க்கடலையை இடித்து அப்படியே போட்டு தூவிட்டு கொத்தமல்லி தலையை எடுத்து இறக்கி விட்டுருவாங்க. இது வந்து அப்படி ஒரு டேஸ்டான ஒரு இது தான் வந்து இந்த கிராமத்து அவரைக்காய் குழம்பு. சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள், செய்து கொடுங்க வீட்டில். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் வருகிற வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்துட்டேன். வறுத்துட்டு பொட்டை உரிச்சிட்டோம். பொட்டை நீக்கிட்டு அந்த வெறுமனே இருக்கிற பருப்பை எடுத்து ஜாரில் போட்டேன். ஜார்லேயே போட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பூண்டு தோல் உரிக்காமல் கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். ஏன்னா பூண்டு கொஞ்சம் மசியாதுன்றதுனால தட்டி போட்டிருக்கேன். நல்லா தூள் பண்ணிடுவோம். வேர்க்கடலையையும் அந்த பூண்டையும் நல்லா போட்டு அடிச்சுட்டு அது பார்த்திங்கனாக்கா ரொம்ப முழு முழு அடிக்காமல் குறகுறப்பாக கொஞ்சம் நெய் விட்டு அடித்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம எடுத்து இந்த மசாலில் போடுறோம். இந்த மசாலை நம்ம போடுறதுக்கு முன்னாடி உரப்பு குழம்பு மிளகாத்தூள் சால்ட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அடித்து வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையை எடுத்து போடுவோம். வேர்க்கடலையை எடுத்து போட்டு அதிகமாக விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதுமானது. ரொம்ப நேரம் கொதிச்சு அதை அப்படி இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் அப்படியே மேலே கீழே திருப்பிட்டு ஒரு கொதி ரெண்டு கொதி அப்படி திரும்பும்போது நம்ம ஏற்கனவே அலம்பி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லியை மேலே ஆப்பில் தூவிட்டு இறக்கி வைங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் எதுக்கு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி டிஃபன் ஐட்டத்துக்கு சாப்பிட்டாலும் ஓகே, சாதத்துக்கு சாப்பிட்டாலும் ஓகே, இல்லை களி அந்த மாதிரி செய்தாலும் சூப்பராக இருக்கும். எது செய்து கொடுத்தாலும் அதுக்கு சைடிஷாக வந்து இது செம்மையாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க, ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அருமையான சுவையில் கிராமத்து ஸ்டைலில் வந்து அவரைக்காய் வேர்க்கடலை போட்டு நல்லா செஞ்சுருக்கு குழம்பு. அடுத்த பதிவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு நம்ம சந்திக்கலாம். ஓகே, நன்றி.